சுருள் சுருளா வருது பாத்தீங்களா, இந்த மாதிரி வந்தாதான் எனக்கு வந்து உப்புமா பிடிக்கும். ரொம்ப நீர்க்கா இருந்தாலும் பிடிக்காது. கிச்சடி, அஃப்கோர்ஸ் கிச்சடி வந்து நல்லா நீர்க்கா இருக்கும். தக்காளி எல்லாம் போட்டு எப்பவுமே உப்புமா பண்ணும்போது நான் வந்து தக்காளி போடுறது இல்லைங்க, கிச்சடிக்காதே வந்து தக்காளி போடுவேன். நெய்யை விட்டு ஒரு ஃபைனல் டச். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மெட்ராஸ் மோமோ டியூட்டி. நீங்க பாக்குறது உங்களோட சோனியா ஸ்ரீ. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு, 1 வீக் ஆச்சுங்க நான் பிளாக் வந்து ஷூட் பண்ணியே. மற்றதெல்லாம் பிரான்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறது இல்லை சாயோட பார்த்தீங்கன்னா பிஸியாக இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நான் ஒண்டியாக வந்து மேனேஜ் பண்ணுறதுனால இப்போ வந்து அம்மாவோட இருந்திருந்து ரொம்ப பழக்கமாயிடுச்சு. ஸோ எஸ் யாரும் கீழே கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க நீங்கள் வந்து அம்மாவை கண்டிப்பாக மிஸ் பண்ணுவீங்க, அப்பாவை மிஸ் பண்ணுவீங்க. நீங்கள் எஸ் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பட் எனிவேஸில் இதான் லைஃப். நம்ம வந்து எப்போவுமே அடுத்தவங்க மேலே ரொம்ப டிபெண்ட்டாகவும் இருக்கக்கூடாது. அது வந்து லைஃப்பில் நான் கற்றுக்கிட்ட பாடம், அதை தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். ரொம்ப டிபெண்டன்சி இருக்க வச்சுக்காதீங்க, நீங்களே கற்றுக்கோங்க. லைக் மாரலி பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் வேணும், மென்டலி சப்போர்ட் வேணும், பட் ஃபிசிக்கலி பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து எல்லா விஷயங்களும் வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம். நானும் நிறையா விஷயங்கள் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ஒண்டியாக எப்படி செய்யறது, இது எப்படி பண்ணுறது, அதை எப்படி பண்ணுறது, இந்த பில் எப்படி கட்டுறது, அதை எப்படி செய், எல்லாமே நான் கற்றுட்ருக்கேங்க. இட்ஸ் ஆல் பிக் ப்ராசஸ், ஐம் ஜஸ்ட் லேர்னிங் ப்ராசஸில் வந்து இருக்கேன். சரி, நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து வந்து வ்ளாகை ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து சண்டே. ஸோ சாய் சொல்கிறாரு வெளில கூட்டிகிட்டு போ, வெளில கூட்டிகிட்டு போ அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் வீடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அலங்கோலமாக இருக்குது. நான் வீடை வந்து க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ஸோ எல்லாமே நம்ம வந்து இன்றைக்கி செய்கிறோம். சண்டே வந்து ஃபுல்லாக ப்ரொடெக்டிவிட்டி சண்டேயாக வந்து மாற்றுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா டர்மா வைப் ஹைட்ரா கிளென்சருங்க. இது வந்து ஃபேஸ் வாஷ் மாதிரி, பட் ஆனால் அதை விட வந்து பெட்டரான ப்ராடக்ட். ஏன்னா இது கிளென்சர், இதில் வந்து ரொம்ப ஃபோம் வராது, எஸ்எல்எஸ் ஃப்ரீ, சோப் ஃப்ரீ, பாரபன் ஃப்ரீ. ஸோ ஹைட்ரா கிளென்சர் இது, ஃபேஸ் வந்து நல்லாவே கிளென்ஸ் பண்ணும். எப்படி கிளென்ஸ் பண்ணுது அப்படின்னா, ஃபேஸ் வந்து கிளென்ஸ் பண்ணுமே தவிர ஃபேஸில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஆயில்ஸ்லாம் வந்து இதை எடுக்காது. ஆல் ஸ்கின் டைப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாங்க. சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க கூட யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின் இருந்தாலும் சரி, கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி வந்து இதை அழகாக ஓட்மீலோடு சேர்த்து செஞ்சுருக்காங்க. இது வந்து ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம்ங்க. இது வந்து நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணும். இது வந்து முன்னாடி க்ரீன் கலர் பேக்கெட்டில் வந்துச்சு, ஆனால் இப்போ வந்து ஒயிட்டில் வந்து செஞ்சுருக்காங்க. விட்டமின் ஈயோட சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ட்ரஸ்ட் மீ, இந்த நியூட்ரிடெர்ம் வந்து அவ்வளோ சூப்பராக ஃபேஸை வந்து ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கோங்க. நம்ம வந்து கிராக்ஸ்லாம் விழுது இல்லையா, மேக்கப் போட்டால் கிராக்ஸ்லாம் விழுவில்ல. நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு போட்டு பாருங்கள், அவ்வளோ ஈவனாக வந்து மேக்கப் வரும். அண்ட் ஸ்கின் வந்து ட்ரையாகவே இருக்காது, முக்கியமாக நல்லா வந்து ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கும். இது வந்து யார் வேணாலும் பயன்படுத்தலாம், ஆனால் முக்கியமாக ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இது வந்து சூப்பர் ப்ராடக்ட்ங்க. ஏன்னா அவ்வளோ நல்ல ஸ்மூத்திங்காக வந்து ஃபேஸை வந்து வைக்கும்போது நமக்கே வந்து ஒரு நல்ல ஃபீல் வரும். அண்ட் உங்களுக்கு வந்து சன் பர்ன்லாம் ஆகுது ஆயிடுச்சு அப்படின்னா கூட இது வந்து ஹீல் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்குன்னா கூட நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வாங்க. இது வந்து ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணி விட்டுரும், அந்த மார்க்ஸ் எல்லாம் லைட்டன் பண்ணும். ஃபேஸில் இருக்கிற ஏதாவது மார்க்ஸ்லாம் இருக்குன்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி பாருங்கள், லைட்டன் ஆகும். பிரைட் ஆகும் அப்படின்னா உடனே வந்து அப்படியே ஃபேராக ஆயிடுவோம் அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் ஆனால் ஈவன் டோனில் வந்து ஸ்கின் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து முன்னாடி இருக்கிறத விட பெட்டராகவே இருக்கும். ஸோ பெட்டர் ரிசல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ட்வைஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிட்டால் போதும், அது தன்னோட வேலையை சூப்பராக செஞ்சிடும். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் க்ரீம். சாய்க்கு பார்த்தீங்கன்னா உப்புமா வந்து இந்த மாதிரி கப்பில் வந்து கவுத்து விட்டு ரவுண்டு ஷேப்பில் கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட இந்தியன் சாப்பாடெல்லாம் கொஞ்சம் ப்ரெசன்டபுளாக கொடுத்தோம் அப்படின்னா ஆசையாக சாப்பிட்ருவாங்க. ஏதோ நல்லா இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங். ரொம்ப சூடாக இருந்தது, கையில் வந்து என்னால் அந்த மாதிரி கவுக்க முடியல. அதனால நான் என்ன பண்ணேன், துணியை வச்சு கவுத்தேன். உப்புமாவுக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே லூஸாக சட்னி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அண்ட் இது வந்து வெங்காயம் தேங்காய் எல்லாமே போட்டு சட்னி செஞ்சுருக்கேன். இப்போ சாய்க்கு கொடுக்க போகிறேன். இன்னைக்குதான் வந்து ஃப்ரெஷ்ஷாக ரவை எடுத்தேங்க. இதை பாருங்க, ரவை நாகாஸ். சாய்க்கு வந்து உப்புமா ரொம்ப பிடிச்சிது. யூஸ்வலாக சாய்க்கு பார்த்தீங்கன்னா உப்புமாலாம் பிடிக்காது, பட் ஆனால் ரொம்ப பிடிச்சிது அப்படின்னா வெஜிடபிள்ஸ்லாம் போட்டால் அவனுக்கு பிடிக்கும். ஸோ ஐம் ஹாப்பி. சட்னியோட கொடுத்ததுனால தொட்டுக்கிறதுக்கும் இருந்ததுனால அவனுக்கு ரொம்ப பிடிச்சிது. இது வந்து கருவேப்பிலைங்கிறேன், வேப்பம் குச்சி. வேப்பம்பூச்சி வச்சேன்னா புழுலாம் வராது, புஷுலாம் வரும் இல்லை ரவைக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட வந்து டெய்லி பிளானர்.
ஸோ நான் இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறத பிளான் பண்ண போறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்னோட பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. நிறைய எழுதி பாருங்க, இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. என்னைக்கு வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கணும், நிறையா வேலை வந்து சண்டே வந்து யூஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா நான் இந்த மாதிரி பிளானர் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த பிளானரில் பார்த்தீங்கன்னா டாப் ப்ரியாரிட்டிஸ் இருக்குது, மீல் ட்ராக்கர், எக்ஸசைஸ், நோட்ஸு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அதுக்கப்புறமா மார்னிங், டே, ஈவினிங்கில் என்ன பண்ணுறோம், மார்னிங்கில் என்ன பண்ணுறோம், டேயில், அப்புறம் இம்பார்ட்டண்ட் நோட்ஸ் ஏதாவது எழுதணும் அப்படின்னா இங்கே வந்து பின் குறிப்பை வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ எஸ், இதை தான் நான் செய்ய போகிறேன். இன்னைக்கு என்ன சண்டே, ஸோ சண்டேல ஒரு டிக் அடிக்கிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஓவர், ஸோ இதுக்கு வந்து ஒரு டிக்கு. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக தான் இருக்கும், விட்டுருங்க, கண்டுக்காதீங்க. நான் வந்து ஒரு நாள் உங்களுக்கு வந்து ஜேர்னலிங் நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. ஸோ இப்போ வந்து நான் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத, வீட்டு வேலை என்ன செய்யறது, சாய்க்கு என்ன வந்து சொல்லிக் கொடுக்கணும், எல்லாமே வந்து நான் எழுதிட்டுருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒன்று ஒன்று செய்ய செய்ய டிக் அடிச்சுக்கிட்டே வருவேன், அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். உப்மா சாப்பிட்டு ரெண்டு பேருக்கும் வயிறு பார்த்தீங்கன்னா கும்முன்னு ரொம்பிருச்சு, பட் ஆனாலும் அப்புறமா மத்தியானம் வந்து பசி வந்துடும், அதனால உப்மா வந்து செய்ய போகிறேன். சரி, உப்மா செய்ய போகிறேன், லன்ச் செய்ய போகிறேன், எத்தனை வாட்டி உப்மா செய்வேன். அப்புறமா இன்னொரு விஷயம், அரிசி எடுத்து வச்சேன். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க, அந்த கமெண்ட்டை படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, அவங்க பேர் சொல்ல விரும்பலை, ஏன்னா அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் பேர் ஞாபகம் இருக்குது. அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, எனக்கு ஒரு அக்கா, அவங்க கல்யாணமாகி போயிட்டாங்க, கல்யாணமாகி போயிட்டாங்க, இவங்க யார் கூட இருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் போடலை, ஆனால் என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. என் அக்கா கூட வந்து அப்படி பேசுகிறா, எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டிப்ரெசிவாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் வந்து போட்டிருக்காங்க. எஸ், ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட். நான் ஒரே ஒரு சஜஷன் மட்டும் நான் கொடுக்குறேன், மேபி ரைட்டாக இருக்குது உங்களுக்கு, உங்களோட வாழ்க்கை முறைக்கு ஒத்து வரும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து தனியாக இருக்கீங்க, அப்பா இல்லை அம்மா இல்லை சிஸ்டரும் கல்யாணம் ஆகி போயாச்சு, சப்போஸ் உங்கள் சொந்தக்காரங்க வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது தப்பு கிடையாது, கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏன்னா யாருமே இல்லை அப்படின்னா ஆம்பளை இல்லாமல் வாழ முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு ஒரு அழகான ஒரு வாழ்க்கை வாழறதுக்காக, ஓகேவா, பியூட்டிஃபுல்லான லைஃப்பை வந்து நீங்கள் லீட் பண்ணுறதுக்காக. ஸோ அதனால தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க, அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க, இல்லாட்டா லோன்லியாக வந்து ஃபீல் ஆவேங்க. நம்ம வந்து அர்ஜென்ஸ் இல்லாமல் வாழ முடியாதுன்னு நான் சொல்லலை, பட் லோன்லியாக இருக்கும் ஆஃப்டர் தட். இந்த வெளிநாட்டிலலாம் வாழறாங்க பாருங்கள், ஃபேமிலி இல்லாத ஒரு லைஃப், அந்த மாதிரி அவங்க எவ்வளோ டிப்ரெசிவாக இருக்காங்க, யாருமே இல்லை அப்படின்னு, யாரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்க மாட்டாங்க, பேரண்ட்ஸை கவனிச்சிக்க மாட்டாங்க. பட் இப்போ வந்து அவங்களும் நம்மளை பார்த்துட்டு மாறிட்டாங்க, அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கவனிச்சுக்கிறாங்க, இப்போ வந்து டேக் கேர் வந்து பண்ணுறாங்க, தெரியுமா. ஸோ நமக்கும் நம்ம பீங்க இந்தியன்ஸ் இல்லை, அந்த லோன்லினஸ் கல்ச்சர் வந்து நம்மளோட இந்தியாவில் வந்து கிடையாது, ஏன்னா நம்ம ஃபேமிலியோட வாழறதுனால. ஸோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க அப்படின்னா தப்பு கிடையாது. சப்போஸ் இல்லை நீங்கள் வந்து வேலைக்கு போகணும்னு உங்களை வந்து வீட்டில் சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்க மாட்டேங்கிறது அப்படின்னாலும், நான் வந்து ஆஸ் எ விமனாக சொல்லுவேன், எல்லா பெண்களுக்கும் புருஷன் இருக்கா, இல்லை நீங்கள் வந்து சின்ன பொண்ணு கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்க எல்லாருக்குமே சொல்லுவேன், இன்டிபெண்ட்டாக இருங்க. லைஃப்ல வந்து எப்போ லைஃப் வந்து எப்படி மாறும்னு தெரியாது, பட் ஆனால் இன்டிபெண்ட்டாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா எப்படி வந்து மாறினாலும் நீங்கள் வந்து டிபெண்டன்சி அடுத்தவங்க மேலே இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் மேனேஜ் பண்ண முடியும், என்ன நடந்தாலும் சரி. என்ன மாதிரி இன்னைக்கு வந்து என்ன கறி பண்ண போறேன் அப்படின்னா முட்டைகோஸ் வந்து பண்ண போறேங்க. சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கினதுனால இந்த மாதிரி கவரில் தான் வச்சுருந்தாங்க. இவ்வளோ சின்ன சைஸ் வந்து போதும் அப்படின்னு வாங்கியிருக்கேன், ஏன்னா நானும் சாயந்தான், அதனால இது போதும். பையன் வந்து பாடா படுத்திட்டு இருக்கான் பாருங்க, பால்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க போட்டு நான் கீழே விழுந்திருப்பேன், நேரம் ஒரு பால்ல வந்து தெரியாம காலை வச்சிட்டேன், வடுக்கி விட்டுருச்சு, ஆனா நல்ல வேலை கீழே விழாம தப்பிச்சிட்டேன். ஏற்கனவே ட்ரைபாடு வேற வச்சு இங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்து கீழே போட்டுட்டு அவர் போயிட்டாரு. சாயே, இத பாத்தீங்களா, இதோ
இந்த பால் எல்லாம் யாரு இங்க போட்டது? நானா? நான் போட்டேன். அவனுக்கு எல்லாமே விளையாட்டு தான். அம்மா பூரி கிழங்குலாம் பண்ணிட்டாளா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அம்மாவும் பையனும் மட்டும்தான் இன்னைக்கு வந்து லஞ்சு. எவ்வளோ பரத்தி இந்த டைனிங் டேபிளில் சாப்பிடக்கூட முடியாத அளவுக்கு வந்து சாய் நரேனும் நானும் தான், சாய் நரேன் மட்டும் இல்லை, நாங்கள் ரெண்டு பேரும் பரத்தி வச்சுருந்தோம். இப்போ தான் வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்போ தான் எனக்கு வந்து சாப்பாடு உள்ளே இறங்கும். ஸோ எஸ் சாய், எப்படி இருக்கு? என் பிள்ளை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டான், அவன் சொல்லிட்டாலே எனக்கு போதும். சரி, எஸ் சாப்பிட்றேன். மணி பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாகிடுது, 3 மணி ஆகுது. உப்புமா சாப்பிட்டு, ரெண்டு பேருமே உப்புமா சாப்பிட்டு பசி வரலை. அதுக்கப்புறம் வந்து இவன் கான்ஃப்ளெக்ஸ் வேறு காலங்கத்தால் வந்து சாப்பிட்டாரு, அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் இன்றைக்கி வந்து ஆயிடுச்சு. 3 மணி ஆகிடுச்சு. சாப்பிட்டு அப்புறமா உங்களை மீ இந்த கிரே வந்து பார்த்துருப்பீங்க, நிறையா வாட்டி பார்த்துருப்பீங்க. நான் இப்போ நல்ல பெட்ஷீட் போட மாட்டேன், வேறு ஏதாவது சாதாரணமான பெட்ஷீட் போட போகிறேன். ஸோ சாதாரணமான பெட்ஷீட்டை போடுவேன், ஏன்னா கொஞ்ச நாள் வந்து திரும்ப மாற்றுவேன். எனக்கு வந்து பீரியட்ஸ்க்கு டைம் வைப்போம், அதனால் 4வது நாள் திரும்ப எல்லாத்தையும் மாற்றிட்டு திரும்ப போடுவேன். அதனால் இப்போ நான் வந்து மாற்ற மாட்டேன். ஸோ இந்த பெட்ஷீட் போதும் இப்போதைக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் வ்ளாகை வந்து எண்ட் பண்ணாமலே நான் வந்து தூங்கிட்டேன். இப்போ வந்து அடுத்த நாள் மார்னிங் மண்டே. என்னடா தானாக ஆடுது ட்ரைபாடு. இது வந்து அடுத்த நாள் வந்து மார்னிங். ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ஹவுஸ் ஹெல்பர் வந்து பாத்திரம்லாம் தேய்ச்சி கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் வந்து என்னோடய மார்னிங் ட்ரிங்க் குடிக்கணும், அதுக்கப்புறமா பால் காய்ச்சணும். இன்னும் பால் காய்ச்சவே இல்லை, பட் நான் ஆனால் இன்னும் பால் காய்ச்சவே இல்லை. அதுக்கு முன்னாடி வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணோம் அப்படின்னு இருக்கேன். அதனால தான் இந்த ஹாப் வந்து மாற்றிட்டீங்களா அப்படின்னு வந்து கேட்டீங்க. நிறையா பேர் வந்து கீழே கமெண்ட்ஸில் கூட கேட்டிருந்தாங்க, ஏன்னா கறியெல்லாம் பாத்திரம் வந்து பிடிக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதனால. ஸோ எஸ், நான் காட்டுறேன் பாருங்கள். பாத்திரமெல்லாம் வந்து கறி பிடிக்க ஆரம்பிச்சு. இங்கே பாருங்கள், நம்ம டச் பண்ணுறோம் இல்லையா, டச் பண்ணி இந்த இடம் இப்படி திறக்கும்போது இந்த இடத்துல கூட கறி ஆயிடுச்சு. இதை நான் துடைக்கணும், தொடச்சா போயிடும், இன்னும் பெரிய விஷயம் இல்லை. இந்த இடத்துல, அதுக்கப்புறமா இந்த இடத்துல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒயிட்டில் வந்து இன்னும் நல்லா பளிச்சுன்னு தெரியுது. ஹாவ் வந்து நான் மாற்றலை, வெறும் பர்னர் மட்டும் வந்து மாற்றிருக்கேன். எஸ் மாற்றிருக்கேன். இதோட ரிவ்யூ வந்து ஒரு நாள் தனியாகவே கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஏன்னா இதை பற்றி நிறையா விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு உண்மையிலேயே இருக்குது. இது எப்படி யூஸ் பண்ணுறது, ரொம்ப நாளைக்கு வரணும், இது எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய மார்னிங் ட்ரிங்க் இது வந்து ப்ரோட்டீன் பவுடர்.
ஸோ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா மெலன் ஃப்ளேவரில் வந்து அமைச்சிருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. மெலன் ஃப்ளேவரில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் யாரோ வந்து கீழே கமெண்ட் போட்டிருந்தீங்க, நீங்கள் வந்து வெறும் வயிற்றில் டீ குடிக்கிறதுனால யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு உங்களுக்கு அப்படின்னு. நான் முதல்ல வந்து வெறும் வயிற்றில் டீ குடிக்க மாட்டேன். சம்டைம்ஸ் நம்ம எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா பாதாம் சாப்பிடுவோம், அதுக்கப்புறமா பனானா, இந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுவேன். எழுந்த உடனே கொஞ்சம் பசிக்கும் இல்லையா, நாட் ஜஸ்ட்டு எழுந்த உடனே டீ போடுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. அண்ட் ஐ ட்ரிங்க் ஒசிவா. நான் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் குடித்ததுக்கு பிறகு தான் ஒரு 10 மணிக்கா இல்லை ஒரு 9 மணிக்கா நான் வந்து போடுவேன். எப் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சாயை வந்து ஸ்கூலுக்கு அமுச்சிட்டு தான் நான் வந்து டீ போடுவேன். அதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ சீக்கிரம் எழுந்துக்கிறோம், 5 மணி இல்லை 6 மணி எழுந்துக்கிறோம்ல, அப்போலேருந்து 9 மணி வரைக்கும் வந்து வெயிட் பண்ண முடியாது இல்லை, பசிக்கும். ஸோ ஒரு பனானா சாப்பிட்ருவேன், அப்புறம் பாதாம் சாப்பிடுவேன். இதெல்லாம் டெய்லி டெய்லி வந்து இதெல்லாம் நான் சாப்பிட்றேன் அதுக்கப்புறம் தான் டீ குடிக்கிறேன் அப்படின்னு வந்து காட்டுறது இல்லை. சப்போஸ் உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட்லி நான் தூங்கி எழுந்துக்கிறதுலேருந்து நான் என்ன சாப்பிட்றேன் அப்படின்னு வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் கொடுங்க, நான் வந்து கண்டிப்பாக பண்ணுறேன். பட் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் வந்து டீ குடிக்கிறது நான் கிடையாது. அண்ட் அப்பா அம்மா இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வெளியில் போகிற வேலை நிறையா இருக்குது, ஆனால் இந்த சாயை வச்சுக்கிட்டு என்னால் வெளில வந்து போக முடியல. ஏன்னா சாயை நான் எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போக விருப்பப்படலை. நான் அப்படியே கூட்டிகிட்டு போனாலும் ரோட்ல எல்லாத்தையும் கேட்பான், அந்த கடையே அவன் வந்து கேட்டுருவாரு, இதை கொடுத்துரு, இதை வாங்கி கொடுத்துரு, அதை வாங்கி கொடுத்துரு. அதனால நான் வந்து அவனை அவாய்ட் பண்றேன் வீட்டில் இருடா அப்படின்னு. ஆனா வந்து குழந்தைய வந்து தனியா வச்சுட்டும் போக முடியல, அது ரொம்ப தனியா இருக்கிற அந்த வயசுலயும் இல்லை, அவன் ஜஸ்ட் 6 வயசு தான் ஆறுது. ஸோ அவனை தனியா வந்து பூட்டிட்டு போறதுக்கும் எனக்கு வந்து மனசு வர மாட்டேங்குது. அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பேங்க் போகணும், அதுக்கப்புறமா இன்டர்நெட் சென்டர் போகணும், பிரிண்ட் அவுட் வந்து எடுக்கணும், அதுக்கு போகணும், அதுக்கப்புறமா காய்கறி வாங்கிறதுக்கு போகணும். ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு வந்து புலாவ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன், மேபி அடுத்த வ்ளாகில் வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க. புலாவ் நான் நிறைய வாட்டி காமிச்சிட்டேன், ஜஸ்ட் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நார்மல் புலாவ் தான். அந்த சாய்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும், வெஜிடபிள் ரைஸு, ஃப்ரைட் ரைஸு, அதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். அதுதான் வந்து பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அடுப்பில் பால் இருக்குது, சாய் இன்னும் எழுந்துக்கல, தூங்கிட்டு தான் இருக்காரு. அதுக்கு முன்னாடி பாலை காய்ச்சி வச்சிட்டேன் அப்படின்னா எழுந்த உடனே பூஸ்ட் கேட்பார், ஸோ அதை வந்து கொடுத்துடணும். அதுக்கப்புறமா ஹால் அரேஞ்ச் பண்ணுறத நான் பண்ணிட்டேங்க. ஆனால் இந்த டஸ்டிங் வந்து நான் இன்னும் செய்யவே இல்லை, டஸ்டிங் செய்யலை, வெறும் வந்து அரேஞ்ச் தான் பண்ணி வச்சேன். நீங்கள் பார்த்தீங்க டஸ்டிங்னா சோஃபாவெலாம் வந்து செய்கிறது, அதெல்லாம் வந்து நான் இன்னும் செய்யவே இல்லை. பெட்ரூம் ஷீட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன், அதையும் நீங்கள் பார்த்தீங்க. அப்புறமா ஃப்ளோர் கிளீனிங் மாப்பிங் நான் செஞ்சிட்டேங்க, நைட் உட்காந்து செஞ்சேன். சாயை வந்து ஹோம்ஒர்க் பண்ண வச்சேன், எஸ் தட் இஸ் ஆல்சோ டன். இதெல்லாமும் டன். அதுக்கப்புறமா ஃபோல்டிங் க்ளோத்ஸு டன். ஆல்டர் கிளீனிங் நான் பண்ணலை. ஓகே, ஸோ 1, 2 ஸோ இதையும் நான் செய்யலை. அதுக்கப்புறமா நான் வந்து இதையும் செய்யலை. சாமிக்கிட்ட வந்து நான் போகவே இல்லை, வளர்க்கேத்திட்டேன், ஆனால் சாமி வந்து கிளீன் பண்ணலை. ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து லன்ச் பண்ணேன், டின்னருக்கு வந்து கர்ட் ரைஸ். ஸோ எஸ் அதனால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 சாமான் வந்து விட்டு போயிடுச்சு. இன்றைக்கி வந்து நான் அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அட்லீஸ்ட் இவ்வளோவாவது வந்து டிக் வாங்கியிருக்கோமே அப்படின்னு. ஆனால் கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது, ஏன்னா இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ 2.5 விஷயம் இருக்குங்க பாருங்க, இந்த டஸ்டிங் வந்து செய்யலை, அரைகுறையாக செஞ்ச வேலை, 50-50. ஸோ 2.5 விஷயம் வந்து பாக்கி இருக்குது, அதை நான் இன்னைக்கு ட்ரை பண்ணுவேன் முடிக்கிறதுக்கு. நம்ம சாய் வந்து இப்போ தான் எழுந்திருக்காரு. சாய் குட் மார்னிங் பேபி. குட் மார்னிங். அம்மா என்ன சொன்னே, அம்மா வந்து இந்த வீடியோவை எண்ட் பண்ண போறேன். எண்ட் பண்ணதே நம்ம என்ன சொல்லுவோம் சாய்? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பேபி குட்டி சொல்லிட்டான்னால அது செஞ்சிடுங்க. ஓகேவா? பை பை.